காதலிச்சு ஏமாத்தது தப்புதான். எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுனா உங்களுக்கு பிரச்சனை. நாங்க இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்களும் உங்க கூடவே வந்துடும். கேட்டோம் அதுக்காக உங்க உயிரை விட போயிருவீங்களா? எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் சாவாங்க, ஆனா நாங்க செத்துட்டு வாழ வந்திருக்கோம். உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்களை எவ்வளவு லவ் பண்ணும் தெரியுமா? வார்த்தைகளால சொல்ல முடியாது. உலகத்திலேயே உண்மையான அழகு பூக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க உங்களை தரடி பூக்களா பார்த்தோம். எங்களை ஏமாத்தி எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? ஒரு மனுஷன் உலகத்துல எதை வேணா இழக்கலாம், ஆனா காதல் இழக்க கூடாது. அதோட வழி தாங்க முடியாதது. நாங்க படிப்பை இழந்தோம், குடும்பத்தை இழந்தோம், எங்க காதல் இழந்தோம். உங்களுக்காக எங்க உயிரே இழந்தோம். உங்க அம்மா தான் ஆளை வச்சு எங்களை கொன்னுட்டாங்க. நாங்க நினைச்சிருந்தா உங்க அம்மாவை எப்பயோ கொண்டிருப்போம். ஆனா எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. எங்களுக்கு எங்க காதல் தான் முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம். இப்ப நீங்க சாகுற அளவு போயிட்டீங்களோ இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். இனிமே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நீங்க சந்தோஷமா இருங்க. காதல விட்டு கொடுக்க நாங்க தேவதாசம் இல்ல பாவதாசம் இல்ல. இது லவ், விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. விடுவோமா என்ன? பார்க்கல ஐயோ இவன் பாவம் நினைக்கல. மக்கப்பட்டு மக்கப்பட்டு மூச்சு முத்தி போச்சே. அப்ப
இப்ப கூட அவ என்ன பார்க்கல, ஐயோ இவன் பாவம்னு நினைக்கல. போச்சே அப்ப கூட அவ என்ன பார்க்கல, ஐயோ இவன் பாவம்னு நினைக்கல. காதலிச்சு கையில காசு குறைஞ்சி மனங்கட்டு மரியாதை கட்டு சூடு சரணம் அறிஞ்சி இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா மச்சி, இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா. காதலையும் காமத்தையும் உங்களுக்கு எல்லாம் பொதுமக்கள் ஏடிஎம், அவங்க கிட்ட இருந்து எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். சந்துல பொந்துல இண்டுல இடுக்குல மறைஞ்சு நின்னு துரத்தி பிடிச்சி விரட்டி நீங்கெல்லாம் வழிப்பறி குலகாரங்களாடா. ஒரு வண்டியை பிடிச்சிங்கன்னா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஆர்டிஓ ரூல்ஸ் படி 15 நாள் டைம் இருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு. அப்படி பண்ணலன்னா நீ வண்டியை சீஸ் பண்ணணும். நீங்க 4 பேரும் நல்லா குடிச்சிட்டு போற வரவங்களெல்லாம் குடிச்சியா குடிச்சான்னு கேள்வி கேட்குறீங்களா? பப்ளிக் உங்களை பார்த்து பயப்படல, நீங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்குறான். உங்களை மாதிரி அயோக்கியங்களால தான்டா நேர்மையா வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கும் கெட்ட பேரு.